வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சடிங்க. கிச்சடி ஒரு ரொம்ப நம்மளுடைய என்ன சொல்கிறது, விசேஷங்களுக்கான ஒரு ரொம்ப அழகான டிஃபனுங்க. எங்கள் வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் பீரியடில் உப்புமா தான் அப்பிக்கப்போ பண்ணுவாங்க. கிச்சடி வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எனக்கெல்லாம் ஞாபகம் எனக்கு வர்றதுக்குள்ளலாம் எனக்கு மூணு அக்காக்கள், நிறைய கசின், அவங்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நலங்கு வைக்கிறன்னு பண்ண மார்னிங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு வீட்டில் விருந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காலையில் பண்ணுவாங்க. அது வாழை இலையில் போட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், ஹாஹாஹாஹா, வாட் அ காம்பினேஷனுங்க. அந்த கிச்சடியை தான் இப்போ நம்ம எப்படி சமைக்க போகிறோம் ஃபில்டர் காஃபி கிச்சனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சடி எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். ரவா கிச்சடிக்கு வானலை இது மாதிரி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு கப்பு ரவா கிச்சடி பண்ண போகிறேன். என்னுடைய வீட்டு கப்பு இந்த மாதிரி கப்பு எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து முக்கால் அளவுக்கு அந்த கப்பில் எண்ணெய் சூடான உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே லீவு பிரியாணி தடுங்க, ஒரு சின்ன இஞ்சி சைஸுக்கு ஒரு பட்டை, அதில் அதை ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேங்க. இதில் அது போட்ட உடனே அதில் வந்து நான் வந்து நாலு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி நல்லா பொடிசாக அரிஞ்சதுங்க, அது இல்லாமல் ஒரு பத்து பல் பூண்டு நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மசாலா பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போட்டு அதையும் கொஞ்சம் லேசாக சாட்டே பண்ணிக்கலாம். இதில் அடுத்தபடியாக நான் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பரட்டி எடுத்துப்போம். அதில் இப்போ நான் வந்து ஒரு என்ன பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை அதோட போட்டு இப்போ வந்து கலந்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கப்பு, எங்கள் வீட்டு கப்பில் ஒரு கப்பு ரவாய்க்கு நான் இது பண்ணக்கூடிய ரெசிபிங்க. வெங்காயத்தை நாம் கண்ணாடி பதத்துக்கு டிரான்ஸ்லூசன் சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு வரவலையும் அதை அப்படியே பரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்துருச்சு. இஞ்சி அந்த மசாலா பொருட்கள் என பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு நல்ல ஒரு மனம் அப்படியே கமழுதுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட போகிறப்ப அதோட போட்டு ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, இதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூனு வந்து சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா இதில் பரட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்க தக்காளி ஓரளவு நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் வந்து ஒரு கப்புக்கு ஏன்னா ஃப்ரோசன் தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரோசன் கேரட்டு, க்ரீன் பீஸு அண்டு என்ன பச்சை பீன்ஸுன்னு வச்சிங்களேன், அதை போட்டு இப்போ இதில் வந்து ஒரு புரட்டிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா இதில் நல்லா வதங்கிடுச்சிங்க. ஒரு மூணு நாலு நிமிஷம் போட்டு இதில் போட்டு வதக்கி எடுத்துட்டோம். இதில் வந்துங்க எங்கள் வீட்டு கப்பு ஒரு கப்புங்க, அதில் ரவாயை போட்டு இப்போ அப்படியே லோ இதில் வச்சு நாம் அப்படியே கிண்டிடுவோம். மீடியத்துக்கும் ரொம்ப லோக்கும் இடையில வச்சு
கிண்டணுங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி ஒத்த ஒத்தே அதில் எல்லாத்தையும் போட்டு கிண்டிடலாம். ஸோ இந்த கப்பால் ஒரு கப்புக்கு நான் வந்து ரவா எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1/2 கப்புக்கு கடலை எடுத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நல்லா ஓரளவு இதில் ரவா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ அந்த கப்பு என்னுடைய இந்த கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். சுடுதண்ணி, கொதிக்க வச்ச சுடுதண்ணி இதில் ஊற்றிருப்போறேன். அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு தண்ணி ஊற்றிய பிறகு நல்லா இதை கலரி விட்டுக்குங்க. அந்த எல்லாம் இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பலாம் பிடிக்காது. நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டோம்னா நேராக நிறைய வந்து ரவா வந்து கட்டி கட்டியாக போயிடும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்சுவலாக நல்லா வந்துச்சுன்னு பாருங்கள். நல்லா ஒன்றும் கட்டி கட்டியெல்லாம் போகல. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இது பண்ணிட்டோம், கலரி விட்டுட்டோம். இதில் வந்து ஒரு 1/2 லெமன் நான் வந்து இதில் புழிஞ்சு விட போகிறேன். அதோட மீதி இருக்கிற கொஞ்சம் ஆயில் ஊற்றுக்கலாங்க. ஸோ போட்டுட்டு இதை எல்லாத்தையும் அப்படியே கலந்து, நான் கரம் மசாலாலாம் அதில் போடல, ஏன்னா கரம் மசாலா டைரெக்டாக இது போட்டதுனால அந்தமாரி பொடியெலாம் போடல. இதை போட்டு இது மேலே அழகாக கொத்தமல்லி தூவி, ஸோ லிட்டு போட்டு இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் அழகாக வெந்து ஏன்னா அப்படியே பாருங்கள் அழகாக சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் ரவா கிச்சடி ஜோராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ செந்தில் வேல் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் சூப்பராக அசத்திட்டான். இன்றைக்கி ஒரு 2 கெஸ்ட்டு வராங்க சாயங்களும் சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு இதோட தேங்காய் சட்னியும் இதுவும் வச்சு அழகாக சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், ஸோ இதை வந்து அழகாக ஒரு சர்விங் போலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படியே வந்து ஒரு வீட்டு சில்வர் பாத்திரத்தில், சில்வர் கரண்டியில் அப்படியே ஸ்கூப் பண்ணிங்கன்னா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கிச்சடியை பார்த்தீங்க எப்படி சமைக்கிறதுன்னு, அழகாக வந்ததுங்க. நீங்களும் சமைங்க, உங்களுக்கும் சூப்பராக இது வரும். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி மெம்பருங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே வாங்க. மீண்டும் மற்றொரு ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ. பாய்.